வணக்கம். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டமைக்கான காரணம், நேற்றைய தினம் திலீவன் அன்னையுடைய நினைவேந்தல் நிகழ்விலே ஏற்பட்ட குழப்பங்கள் சம்பந்தமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் சுபாஷ் அவர்கள் ஜனநாயக போராளிகள் கட்சியின் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். பல ஆதாரங்களை அதிலே காட்டி எங்கள் மீது ஒரு பல குற்றச்சாட்டுகளை, அதாவது உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அதிலே வெளியிட்டு போராளிகளை அவமானப்படுத்தும் ஒரு செயற்பாட்டை அந்த ஊடக சந்திப்பிலே செய்திருக்கின்றார். அந்த வகையிலே அந்த நினைவேந்தல் தொடர்பாக பல உண்மைகள் மக்களுக்கு அந்தன்றே தெரியும். ஆனாலும் தங்களுடைய பிழைகளை மூடி மறைப்பதற்காக அவர் அவசர அவசரமாக நேற்று ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு முன்னாள் போராளிகள் மீது பல அவதூறான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயத்திலே நான் வந்து அந்த இடத்தில் நின்றவன் என்ற வகையிலே நான் உண்மைகளை இந்த மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றேன். அதாவது திலீபனுடைய நினைவேந்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே காவடி முன்னாள் போராளி கடலரசன் அவர்களால் இரண்டு ஆதரவாளர்கள் காவடி எடுத்து வந்து அந்த இடத்திலே வந்து கொண்டிருந்த பொழுது அங்கே முன்னாள் போராளிகள் பலர் அங்கே நின்றார்கள். பல பொதுமக்கள் அந்த இடத்திலே நின்றார்கள். பலர் அந்த சம்பவங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே அங்கே, அதாவது அந்த இடத்திலே காவடி வருகின்ற பொழுது அங்கே எந்த குழப்பங்களும் முதலில் நடைபெறவில்லை. அந்த காவடி அந்த இடத்துக்கு அண்மித்து வந்து நின்ற பொழுது அந்த இடத்திலே நின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்தவர்கள்தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அதாவது தீபம் ஏற்றுவதற்கு முன்னதாக குழப்பம் நடந்ததாக சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை, தீபம் ஏற்றினா பிறகுதான் குழப்பமே அங்கே நடந்தது. ஏனண்டா அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருங்கன்றா தெரியும், அந்த காவடியை அந்த இடத்தில் இறக்குவதற்காக தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் இறக்குவதற்காக அந்த தீபத்தை அரைக்கி வைக்க சொல்லித்தான் அந்த இடத்துல கேட்ட அந்த காவடியை இறக்குறதுக்கு. அப்போ தீபத்தோடு நின்று தான் அந்த சண்டையல் நடக்குதுன்றதை இந்த வீடியோக்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆகவே நாங்கள் சொல்கின்ற கருத்து என்னென்றால், சுபாஷ் அவர்கள் சொல்கிறார் அந்த இடத்திலே தீபம் ஏற்றப்படுவதற்கு முன்னர் அந்த இடத்திலே குழப்பம் நடந்ததாக. அப்படி நடக்கவில்லை, காவடி வந்து நின்றது, தீபம் பலமை போல முன்னாள் போராளி ஒருவரால் ஏற்றப்பட்டது, எல்லாம் நடந்த பிறகுதான் அந்த தீபம் ஏற்றினா பிறகுதான் அந்த தீபத்தை காவடி இறக்குவதற்காக அந்த தீபத்தை அரைக்கி வைக்கும்படி கூறிய பொழுது அங்கே நின்றவர்கள் அப்படி அரைக்கி வைக்க முடியாது, காவடி இறக்க முடியாது என்று அடாவடித்தனத்திலே இறங்கிய பிறகுதான் அங்கே குழப்பம் ஏற்பட்டது. இது சகல ஊடகங்களுக்கும் தெரியும், ஊடகங்கள் வாயிலாக மக்கள் அறிந்து விட்டார்கள். ஆகவே இந்த இடத்திலே இவர்களுடைய உண்மைக்கு புறம்பான இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஜனநாயக போராளி கட்சியாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். அடுத்த விடயம், அவர் சொன்னார் ஆறு ஆண்டுகளாக தாங்கள் தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்து வருகிறோம் என்று கூறியிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், ஆதாரத்துடன் தான் நானும் வந்திருக்கின்றேன் அவரை போல. நான் கேட்கின்றேன், 2016 முதன் முதலாக திலீபண்ணையின் நினைவிடத்திலே அந்த இடத்தை துப்புரவாக்கி ஜனநாயக போராளி கட்சி ஆகிய நாங்கள் அந்த இடத்தை துப்புரவாக்கி அந்த இடத்திலே முதல் நிகழ்வை செய்தோம். ஊடகங்களாகிய நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு வடிவாக தெரியும். அந்த நிகழ்வு யாரால் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான சாட்சியம் இந்த பேப்பரில் இருக்கின்றது. வேணுமென்றால் பாருங்கள், 10 பிறகு திலீபனுக்கு நினைவஞ்சலி யார் செய்திருக்கின்ற என்ற செய்தி இந்த ஊடகத்திலே வந்திருக்கின்றது. அதேபோல்
கடைசி நாள் நிகழ்வு, அதாவது இது முதல் நாள் நிகழ்வு, அடுத்த கடைசி நாள் நிகழ்வு, அதனுடைய ஊடகத்தினுடைய முன்பக்க செய்தி, இதில் யார் நிற்கிறான் என்று பார்க்கலாம் படிவாக. சரிதானே? அப்போ சுவாசவர்கள் சொல்கிறார், 6 ஆண்டுகளாக தாங்கள் தொடர்ச்சியாக அந்த இடத்திலே செய்து வருகிறோம் என்று. நான் நினைக்கிறேன் அவர் கணக்கு படிக்கலை போல இருக்குது. அந்த போராளிகளுக்கு வகுப்படுக்க வேண்டாம் என்று சொல்லி ஒருத்தர் சொன்னவர், அவர்களுக்கு நாங்கள் வகுப்படுக்க வேண்டிய போது 1-2 அறிவறியிலிருந்து தான் வகுப்படுக்கணும். 2015 யுத்தம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அந்த நினைவிடத்தில் நினைவேந்தல் நிகழ்வை செய்கிறோம். இதுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள். அந்த நினைவேந்தல் கடைசி நாள் நிகழ்வை நாங்கள் நடத்துவதற்கு காசு இல்லாமல் வடமான சபையினுடைய அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களிடம் வந்து நாங்கள் இந்த விஷயத்தை சொன்னபோது, அவர் அகிம்சை வழியில் இருந்தவர், நீங்கள் முதல் முதலாக அவருக்கு தூவி கட்டினீர்கள், நாங்கள் யுத்தம் முடிஞ்ச பிறகு அவரை ஜனநாயக வழியில் இருந்தவரை நாங்கள் நினைவு கூறப்போகிறோம், நிச்சயமாக உங்களிடமிருந்து உதவி வேணும் என்று சொல்லி கேட்ட பொழுது, தனது சொந்த நிதியிலே இருந்து 15,000 ரூபாய் காசை தந்து அந்த இடத்திலே நாங்கள் அந்த நிகழ்வை செய்து முடித்தோம். வடிவாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் 6 வருடம் என்று சொல்கிறார்கள். 2016, 2017, 2018, 2019, 2020, 2021, 2022 7 வருடங்களாக அந்த இடத்திலே நினைவேந்தல் நிகழ்வுகள், அவர் சொல்கிற கணக்கின்படி பார்த்தா 7 ஆண்டுகள், இந்த ஆண்டுடன் 7 ஆண்டு, ஆகவே 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக என்று சொல்லி ஒரு பொய்யான செய்தியை சொல்லியிருக்கின்றார். ஆகவே திலீவனண்ணாவினுடைய நினைவேந்தல் நிகழ்வுகளை மூடி மறைத்து, 1 வருடத்தினுடைய நிகழ்வை மூடி மறைத்து, தங்களுடைய சொந்த சுயநல அரசியலுக்காக, காங்கிரசினுடைய சுயநல அரசியலுக்காக எங்களை ஒரு பகடைக்காய்களாக நினைத்து கொண்டு இந்த வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் என்ன இராணுவ புலனாய்வு, இந்தியாண்ட புலனாய்வு, அந்த புலனாய்வு என்று ஏதோ கணக்கையெல்லாம் சொல்கிறார்கள். சரி, 2016 முடிஞ்சுது. 2017 நிகழ்வு நடக்கின்ற பொழுது நாங்கள் அந்த நிகழ்வுக்கு முதல் நாள் அந்த இடத்திலே வந்து துப்புரவு செய்து வளமை போல அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தபோது, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த சுபாஷ், கஜேந்திரன், இன்னும் பலர், அதில் அப்போ மணிவண்ணன் பார்த்திவனாக்கள்லாம் உண்டாயிருந்தவ, அவ எல்லாரும் வந்து ஒரு பின்னேரம் எங்களோட கதைக்கணும், நாங்கள் உண்டா சேர்ந்து செய்வோம், எங்களுக்கு இல்லை முரண்பாடுகள் இல்லாமல் நாங்கள் சொன்னோம், பிரச்சனை இல்லை உண்டா சேர்ந்து செய்வோம், திலீவண்ணன் செய்கிறதுல இதில் என்ன இருக்குது, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, வாங்க சேர்ந்து செய்வோம், ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி எங்களை அடுத்த நாள் காலை தங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு அழைத்து, கஜேந்திரகுமார் அவர்களும் கஜேந்திரன் அவர்களும் எங்களுடன் கதைத்து, நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செய்வோம், பிரச்சனை இல்லை என்று சொல்லி எங்களுடன் கதைத்து, நாங்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்து அந்த நிகழ்வை 2017 நாங்கள் இருவருமாக சேர்ந்து தான் அந்த நிகழ்வை செய்தோம். அப்போது நாங்கள் என்ன இராணுவ புலனாவில்லையே, அல்லது என்ன இந்தியாண்ட புலனாவில்லையே, அப்போ நாங்கள் கைக்கூலியல் இல்லையே, இவர்களிடம் நான் கேட்கின்றேன், அதற்கு ஆதாரமும் வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக பாருங்கள், திலீவனண்ணாவின் நினைவு தினம் நல்லூரில் நேற்று அனுஷ்டிப்பு, தியாகதீபன் திலீவண்ணாவின் 30வது ஆண்டு நினைவேந்தல் நல்லூர் கந்தசாமி கோயில் ஆலய பின்வீதியில் அமைந்துள்ள தியாகி திலீவனின் நினைவிடத்தில் நேற்று நினைவு கூறப்பட்டுள்ளது. ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இணைந்து நடத்திய மேற்படி நினைவேந்தல் நிகழ்வு மிக உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. அப்போ 2017 அப்போ எங்க நீங்கள் சொல்கிறீர்கள், என்ன மஹிந்த ராஜபக்சன்ற ஆக்களால் 2015 இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் உண்டு. அப்போ நாங்கள் 16 நிகழ்வு செய்கிறோம், 17 நீங்கள் வாரிகள், அப்போ என்ன, அப்போ அந்த 2 வருஷமும் என்ன, அப்போ தெரியாது இவைக்கு
அப்போ என்னென்று எங்களை கூப்பிட்டீங்க நீங்கள்? அதுக்குரிய ஆதாரங்கள் சில நேரம் இந்த பத்திரிகைகளையும் இவர்கள் சொல்வார்கள், அரச ஊடகத்தின் ஆக்கள் உண்டு. இது நான் எல்லா பத்திரிகையும் கொண்டு வந்துருக்குறேன். ஏண்டா ஒரு பத்திரிகைண்டா சொல்லுவாங்க உடனே இது அரச ஊடகத்தின்ட்டு சொல்லி சொல்லிடுவாங்களே அவங்க பாணியில், விளங்குதானே? இதே மாதிரி 2017 சரிதானே, 2017 கடைசி நாள் நிகழ்வு சரிதானே. கடைசி நாள் நிகழ்வில் முதல் முதலாக முன்னாள் போராளி கடலரசன், அதாவது மறவன் பிள்ளவ பிரவாரம் தூக்காவடி எடுக்கிறார். முதன் முதலாக யுத்தம், அதாவது விடுதலை புலிகளுடைய காலத்தில் திலீபன் அண்ணன் அவர்களுக்கு காவடி எடுத்து அவரை கௌரவப்படுத்தி மலர் மாலை அணிவிக்கிறது, அது விடுதலை புலிகள் காலத்திலிருந்தே இருந்தது. அது சுபாஷுக்கு தெரியாமல் இருக்கும் சில நேரம். ஏண்டா புலிகள், இப்போ புலிகள் இல்லை இந்த பூனையெல்லாம் இப்போ புலிகள் விளங்குதானே, புலிக்கு நீங்கள் படம் காட்டக்கூடாது, விளங்குது? அந்த அவர்கிட்ட அவர் கதைச்ச தோரணை என்னென்னு சொன்னால் காவடியை கொண்டு வந்தார்கள், அப்படி ஒரு தோரணையில் அவர்கிட்ட கருத்து பகிர்வு இருந்தது. இதை நான் வன்மையாக காண்டிக்கின்றேன். அதாவது 2017 இந்த முதன் முதல் காவடி எடுத்தது யார்? நீங்கள்லாம் வந்து ஊடகங்களில் நியூஸ் போட்டீங்க பாருங்கள். 2017 ஆர்ஆர் சேர்ந்து செய்தது 2017 தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாங்களும். அப்போ மறவம்புழ பிரவாரன் என்ன ஆமின்ற ஆள் இல்லை, புலனாவின் ஆள் இல்லை, அவ சொல்கிற பாணியில் இந்தியாண்ட ஆள் இல்லை, அப்போ அந்த ஆக்கள் இல்லையா? சரிதானே. அதே போல் 2018 நடந்த திலீபன் அண்ணனுடைய நினைவேந்தல் நிகழ்வு, யாழ் மாநகரச முதல்வர் ஆனல்ட் அவர்கள் இருந்த பொழுது அவர்கள் அந்த ஆளுகைக்குள்ளே அந்த திலீபன் நினைவு தினம் இருக்கின்றது, ஆகவே தாங்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று ஒரு சர்ச்சை அங்கே நிலவி இருந்தது. ஆகவே பின்பு அதன் பிறகு ஆனல்ட் அவர்கள் அந்த இடத்திலே அவர் தலைமையிலே அந்த நினைவேந்தல்கள் நடந்திருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த நிகழ்விலும் நாங்கள் 3வது வருஷம் நாங்கள் அந்த நிகழ்விலும் பங்கு பற்றியிருக்கிறோம். ஆகவே இவர்கள் சொல்கிறார்கள் தாங்கள் 6 இந்த நிகழ்வை நடத்தி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த 7 2 கழிஞ்சா, 1வது நாங்கள் செய்கிறோம், 2வது இவையோடு சேர்ந்து செய்கிறோம், இந்த 2 கழித்தா மிச்சம் 5 5 2 நீதிமன்றத்தால் தடை உத்தரவு போட்டு அந்த இடத்துக்கே போயிடாது. எங்கள் எல்லாருக்கும் வீடு வீடா கடிதம் அந்த இடத்துக்கு போகக்கூடாது சொல்லி. அப்போ நீங்கள் யாரை பேக்காட்டுறீர்கள், யாருக்கு பொய் சொல்கிறீர்கள், இதில் யார் பொய்காரர்? உங்களுடைய சொந்த குடும்ப நலன் சார்ந்த அரசியல்களுக்காக, அதாவது தென்னிலங்கையிலே நீங்கள் சொத்துக்களை வைத்துக்கொண்டு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக அங்கே சுபோகங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு யாழ்ப்பாணத்திலே வந்து அரசியல் செய்து மக்களை பேக்காட்டி பாராளுமன்ற உறுப்பினர்களாகி உங்களோட சொத்துக்களை ஒட்டையாட்சிகளில் சத்தியபிரமாணம் செய்து எல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு எம்பி வேணும், இதை அதாவது இந்த எம்பி பதவியை எடுக்கிறதுக்கு அங்கே தியாகங்கள் வேணும், விளங்குதா? நாங்கள் இந்த மண்ணுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கின்ற போது செய்துட்டு தான் வந்திருக்கிறோம் சரிதானே. நாங்கள் சும்மா வரையில் இல்லை. ஆனால் எங்களுடைய தியாகங்கள், அதாவது தலைவருடைய சொல்லுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள் ஒவ்வொரு போராளிகளும் சரிதானே, அதே மாதிரி ஒவ்வொரு மாவீரர்கள். ஆகவே எந்த ஒரு போராளியையும் கொச்சப்படுத்துவதற்கோ அல்லது கீழ்த்தரமாக கதைப்பதற்கோ இவர்களுக்கு அருகதை கிடையாது. நீங்கள் வேணுமென்றால் நாங்கள் அந்த இடத்திலே திலீபண்ணன் என்ன இடத்துக்கு நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்குது. நாங்கள் ஜிஜி பின்ன ஜிஜி பொன்னம்பலத்தின் சிலைக்கு வரையில மாலை வர்றதுக்கு
நீங்கள் வேணும்னா ஜிஜி பண்ணும் போல இந்த சிலியை கொண்டு வாங்க, பொத்தில் அடக்கம் இந்த பொலியாண்டு வேறு கொண்டு வந்து கொண்டு அரசியல் ஒரு செய்து பாருங்க எப்படி இருக்குமெண்டு விளங்குது. ஆகவே நாங்கள் இந்த இடத்திலே இந்த இவர் சுபாஷ் அவர்களுடைய இந்த கருத்தை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கின்றோம். அதே போன்று அவர் கொஞ்சம் படங்களை கொண்டு வந்தார், என்ன மஹிந்தாவோட எடுத்த படம், கோத்தபாய ராஜபக்சோட எடுத்த படம், அப்படி கொஞ்சம் படங்களை கொண்டு வந்தார். அதுக்கான பதிலும் கிடக்குது. நாங்கள் ஒழிச்சு போய் உங்களை மாதிரி போய் ஒழிச்சு போய் எடுக்க ஒழிச்சு போயிலையே, நாங்கள் நேருக்கு நேரம் போனாங்கள் விளங்குது. என்னத்துக்கு போனாங்கள், எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை கதைப்பதற்காக. அதாவது 2019 ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்ற போது எங்களுக்கு அழைப்பு வந்தது எல்லா பக்கத்திலிருந்தும். ஜனாதிபதி அப்போ ஜனாதிபதி யாவர் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக மஹிந்த ராஜபக்சே இருந்தவர் அந்த டைமில். அந்த டைம் எலெக்ஷன் நடக்கப்போது அந்த டைம் எங்களுக்கு அழைப்பு வந்தது தங்களை சந்திக்க சொல்லி, இந்த எலெக்ஷன் நிலவரம் சம்பந்தமாக தங்களுக்கு எங்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டும் ஒரு கவலை சொல்லி நாங்கள் போனாங்க. நாங்கள் ஒழிச்சு போயிலே, இதெல்லாம் ஊடகத்தில் வந்த செய்தி தானே, ஊடகத்துக்கு வந்து ஊடகத்தில் வந்த செய்தியை தான் நீங்கள் எடுத்துருக்குறீர்கள், நாங்கள் போய் சொல்லலையே உங்களை மாதிரி. அந்த இடத்திலே ஜனாதிபதி தேர்தலுக்கான தங்களுக்கு ஆதரவு தர சொல்லி கதைச்சது. அப்போ எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய போராளிகளுடைய பிரச்சனைகள், மக்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தீவிரமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட கதைச்சிருக்கிறோம். கதைக்கிற பொழுது அவர் இந்த எங்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக அவருடைய மனதிலே ஒரு துளியளவேனும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சிந்தனை இருக்கவில்லை. அதன் பின்பு ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்தோம். அந்த படம் உங்களுக்கு வேற இல்லை போல, அந்த படத்தை இப்போ நான் தார் 2019. அப்போ ரணில் விக்ரமசிங் அவர்களை சந்தித்து அழைப்பு கொடுத்தார் வேற சொல்லி, நாங்கள் போனோம் கதைச்சோம். அவர் சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை தங்களுடைய கவர்மெண்ட் வந்தால் செய்வோம் என்று சொல்லி இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம், மற்ற போராளிகளுக்கான பல பிரச்சனைகள் இருக்கிறது அதுகள் சம்பந்தமாக நாங்கள் கதைத்தோம், பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பல நெருக்கடிகளை சந்திச்சுக்கிறோம், அந்த அப்படியான பிரச்சனைகளை நாங்கள் கதைத்தோம், கதைத்தது உண்மை விளங்கு தானே. அதை அந்த அந்த சந்திப்பு நடந்த பிறகு நாங்கள் கட்சி ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்தோம், சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் ஆதரவு வழங்குவதாக. அந்த ஆதரவு வழங்கும் செய்தியை யாழ் ஊடகமயத்தில் நாங்கள் பப்ளிக்காக சொன்னோம், அதுக்குரிய ஆதாரங்கள் கிடக்குது சரிதானே. மற்ற அந்த நினைவேந்தல் நிகழ்விலே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று சொல்லி அதில் இன்னும் அதாவது ஜனநாயக போராளிகள் தான் அதை குழப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி, ஜனநாயக போராளிகளுடைய வாட்ஸ்அப் குரூப் தான் அது என்று சொல்லி சுபாஷ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். வேணுமென்றால் வாட்ஸ்அப் குரூப் இருக்குதானே, நிறுவிங்க இல்லை ஜனநாயக போராளி கட்சியின் வாட்ஸ்அப் குரூப் ஆண்டு நிறுவிங்க, ஊடகங்கள் டைம் இருக்குது, உங்கள் டைம் இருக்குது, அதில் ஜனநாயக போராளி கட்சி வாட்ஸ்அப் குரூப் ஆனு நீங்கள் நிறுவிங்க விளங்குதானே. ஆகவே எங்களை வைத்து, எங்களுடைய தியாகங்களை வைத்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தொடர்ச்சியாக இப்படியான கேவலமான வேலைகளை செய்யக்கூடாது என்பதை நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன், முதலாவது விஷயம். ஆனால் எங்களுடைய தியாகங்கள் தொடர்ந்து உங்களுடைய சுயநல அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துமாக இருந்தால் எல்லைக்கும் ஒரு பொறுமை உண்டு. நன்றி.